Ahora yo creo que un buen acá. Hoy te van a hablar de... Tiene que ir con la cara de la señora de Santa María de Cali, por ejemplo. Mi padre me va a presentar que lo va a tomar ya. Ya me cae este cara y me voy a hacer como se le dice. A lo mejor para que intenten de no haber lo único que perder, que la verdad. Y tal vez me van a dar una nueva luz. Me parece que tiene que quedar. No hay que votar a la mujer. Camila. Hay una palma, abre 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 una. El gobierno de la ministra de los poderes de la mujer, sacarlo de la mujer. Sure.
பாத்திரங்களை மாறினாலும் மனிதர்களுடைய கதாபாத்திரங்களை தோற்றங்கள் மாறினாலும் அது வெற்றிகளுடைய கருதாக மனிதர்கள் அப்படிப்பட்ட துணிப்புடோ எனக்கு எப்பவுமே பணிகள் சும்மா சாதித்து பாராட்டாலும் மயங்கிட மாட்டேன் கடுமையாக சொல்லிட மாட்டேன் சரக்குன்னு எனக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பேர்கள் நினைச்சேன்னா நான் கோட்டை விட்ட விஷயம் வாழ்ந்த விஷயம் நிறுத்தினாலும் கூட வாழ்ந்த விஷயம் எப்படின்னா தொடர்ந்து சொல்கிறாங்க நாடே போராடிக்கிறது நாடெல்லாம் சொந்தடி பார்க்கும்போது நாற்பது ரூபா வரையினாங்க என்ன வரையாடு பத்து பன்னெண்டு சொல்லுவாங்க என்று சொல்லுவார்கள். பங்களிப்பு செலுத்து அந்த பங்களிப்பு செலுத்துக்கிட்ட அதே நேரத்தில் நான் கோட்டை விட்டு தவிர இடம் என்ன நான் கருது 1977 பறிமுதல் என்று ஒரு தொகுப்பு வருது அதுவும் கதைகளை தொகுப்பு பறிமுதல் கொஞ்ச நாளில் கிரியா ராமகிருஷ்ணன் அப்போ வந்து கிரியாவில் ஒரு புத்தகம் மிகப்பெரிய விஷயம் கிரியா ராமகிருஷ்ணன் இந்த கதைகள் எடுத்துக்கொள்ளுங்க கிரியா சர்வாக எடுக்கணும் அப்படின்னு 10 கதைகள் முத்தையில் எடுத்து கொடுத்துருவாங்க அதில் அவருக்கு 2 உடல்கள் இல்லை அது 8 கதைகளை கொண்டு 8 கதைகளும் சரி 8 கதைகளும் இந்த வரிவுதல் தொகுப்பும் இப்படி பேசுகிறேன் உஷார்படுத்த எனக்கு ரொம்ப கட்டி பேசுகிறேன் குடியிருப்பு நோய் தாக்கமும் ஆள் இல்லாமல் ஆள் இருப்பதாக கற்பனை செய்துள்ளது கண்முன்னே நிகழாத ஒரு நிகழ்வை நிகழ்ந்ததாக கற்பிதம் செய்து கொள்வது அலுசினேஷன் அது பார்க்கின்சன் ஒரு கூறு அல்யூஷன் சொன்னது இந்த தருணத்தில் நான் என் பேச்சு ஒரு கேட்டேன்னா திருப்பொருளுமே இடி பார்த்துட்டு போவேன் எதிர்த்து 200 பேர் இருந்தாக்க 400 லட்சம் இதை பேசுகிறார்கள் யாருமே இல்லை நான் மட்டும் பேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க இன்னும் யாரும் இல்லை சார் யார் வந்து யார் இல்லாமல் இருக்காரு அது கொஞ்சம் மென்டல் ஆகிட்டு கொஞ்சம் அது தெரியாத உங்களுடைய புரிதல் இருந்த உலகத்தை நீங்கள் பெருங்க நீங்கள் தான் சரி வேறு பேர் வரும் இது குறிப்பிட்ட ரெண்டு ட்ரெண்டும் இதுக்குள்ள இருக்குது இதில் இட்டுகிறீர்கள் இருக்கு பறிமுதல் தொகுப்பு கிடையாது பறிமுதல் இருக்கிற முற்போக்கு என்பது பேரவாளி சித்தரிக்கப்படும் இது இட்டுகிறீர்கள் தரமான இலக்கியங்கள் என்பது பேரவாளி சித்தரிக்கப்படும் தரமான இலக்கியங்களை நிராகரிக்கூடிய எந்த ஒரு பக்கமும் கிடையாது சிறந்த ஒரு பக்கங்களை அங்கீகரியாத எந்த தரமான இலக்கியமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு கருத்தை வலுப்படுத்தி கொண்டு சென்று காலம் எழுது எழுதுகிறது கஷ்டப்பட்டு இந்த எட்டுக்கதை வரும்போது ஒரு கடக குரலாக அந்த பதிட்டை வருது வாசம் திருப்பி பேசுகிறேன் அந்த கதைகளை முற்போக்கள் என்ற முறையில் என்ன வாசன் மகளுக்கு என்றால் தான் அச்சுப்பொறிகள் அளிக்குமோ என்றால் எச்சரிக்க பருக்குமோ வாசன் மகளுக்கு என்றால் தான் கட்டித்தரு அடிக்குமோ அடுத்த மாதிரி கூட்டியும் ஆக இப்படி வந்து நம்ம இறங்கிய தோணும் அதில் சொன்னாங்க அடுத்தக்கு வரும் புத்தகத்தையும் பின்னழுத்தம் பித்தம் தெரியும் புத்தகத்தையும்
அணுசக்தி வருமோ சுயசக்தி வரும். சாத்தியம் தீட்டம் மிகுந்த புத்தகங்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இந்த புத்தகங்களையெல்லாம் ஒரு படைப்பாளனாக இருந்து கொண்டு எழுதிய பேர் யாரும் செய்யாத காரியம் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் மனசாட்சியின் ஒரு தொழில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த நிம்மதியாக இல்லை. ஒருத்தல் என்ன ஒருத்தல் சொன்னால், நாம் நம்முடைய ஆற்றலுக்கும் தகுதிக்கும் தேவையான அளவுக்கு இந்த சமூகத்துக்காக உழைத்திருக்கிறோமா? உழைத்திலே சமூகம் வாய்ப்பை இழந்துவிட்டு காலங்கள் இருந்திருக்கிறதா? அதை நாம் எப்படி ஈடுகட்ட போகிறோம்? கவனத்தையும் கருத்தணும்னு செயல்பட்டு கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய செயல்பாடு குறிப்பிட்ட போகுது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் விருது வழங்கும் நிகழ்ச்சி இருக்கிறது. இது சிறப்பாக நான் உண்மையிலேயே எதிர்பார்க்காத அளவுக்கு தனமானவர்கள் வந்து தனமானவர்கள் பேசுகிறாகவே நான் கருதுகிறேன். எதுபடியே பேசினால் எப்படியே தான் அதைபடியே நான் பட்ட பட்டாசி கொண்டாடுவர்களும் அதையெல்லாம் கலந்து ஒரு சிறப்பான புதியவரோடு சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடத்தியதற்கு அவருக்கு நன்றி பாராட்டுகள் சொல்லி இல்லை. இருந்த தலைமுறைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மருத்துவம் என்பது மனநல மருத்துவம் என்பது தாய் தனியாக வச்சுருந்தால் மருத்துவம் என்பது முழுக்க முழு உலகம் இருக்கிறது. சாப்பாடு பின்பெல்லாம் எல்லாமே உணவு சம்மந்தப்படுது. இந்த உணவு சம்மந்தப்பட்டது எப்போதும் எல்லோரும் வழங்க தயாராக இருக்கணும். அது யாரும் குறையிடையோ வாங்கி கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டுட்டு அவன் மனிதன் வந்து வாழ்ந்துவிட முடியும். அவர் என்ன ஒரு கேள்வி வருங்களா, எந்த குடும்பத்திலும் சரி எந்த சமூகத்திலும் சரி மனிதனுக்கான தேவை அடிப்படை உணவாக இருந்தாலும் அடிப்படை தேவை இறையாக இருந்தாலும் அவனுக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதால் ஆத்மாவை திணைக்காத ஆத்மாவை ஆராயாத ஆத்மாவை பற்றி பேசாத அல்லது ஆத்மாவை பற்றி சிந்திக்காத ஒரு இலக்கியம் இலக்கியம் ஆக முடியாது. அதனால் இளம் தலைமுறைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இளம் தலைமுறைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மனித மனங்களை படிக்க கற்றுக் கொடுப்பது. மனித உணவு படிக்கிறதில்லை. இவர் இப்படி சிறக்கப்படுவார், இப்படி பேண்டு பாடுவார், இப்படி பாடுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், நம்ம பண்ணி வயலாக வந்துச்சுட்டு போகலாம். அது நல்ல இலக்கியம். இலக்கியம் வந்தது இலக்கியம் வந்தது வாழ்க்கையில் வெற்றி சென்றது, வாழ்க்கையை திறமை தோன்றியது, வாழ்க்கையை மேம்படுத்த உதவுவது, வாழ்க்கையை சீரமைக்க உதவுவது, இது அத்தனை பணி எடுக்கும் அந்த மனித ஆத்மா என்பதுதான் முக்கியமான தேவையாக கருதப்படுகிறது. இதுதான் நீங்கள் படைக்க வேண்டும் என்று படைப்படையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கருத்து தோன்றினால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனித மனங்களை படிக்க கேட்டுக்கிறோம். மனித மனங்களை ஊன்று கவனிங்கள் அத்துறை சார் பதானி சார் இந்த மாதிரி காரியங்கள் பூர்வமாக மனித மனங்களை படிக்கிறது சொல்லி அதை எழுத்து படிக்கும் போது தான் இருக்கிற உயிர் பயன்கள் நடத்த முடியும். இப்படி உயிர் பயன்கள் நடத்த முடியும் என்ற இலக்கியம் தான் வேரியம் உள்ள இலக்கியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த கதைகள்லாம் எழுதப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். நீங்கள் இப்போ எடுத்து படிங்க, நேற்று முதலிட எழுதின மாதிரி இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படி உடல் இப்படி உயிர் போடாது, இப்படி இருக்குது 50 வருஷத்துக்கு வருது அப்படின்னு. இதோடு மட்டுமல்ல பேச நண்பர்கள் மன்றர்கள் சொல்லுங்க, தலைமை எதிர்கால வேணும் நகர்ந்து நேரம் வேறு, சுற்றுலா மாவட்டங்களுடைய காலம் வேறு, இப்போ உலகம் வேறு, ஜீன்ஸ் கொள்ள காலமாக இருக்கு, ஜீன்ஸ் காலம், ஜீன்ஸ் காலமாக எந்த காலமாக எந்த இடத்துல கொள்வது, தலைமையும் தலைமையுமா அந்த மாதிரி இருக்குது. அந்த தனபாயத்தை அடையாளம் அவர்களை அவர்களுடைய இலக்கிய தலைமை இருக்க வேண்டும் என்று கேட்டு சொல்ல, இந்த கதைகளை பற்றி 2002 எழுதியது. 2002 புது ஸ்டேட்டில் ஒரு தொகுப்பு 50 கதைகளோட தொகுப்பு வருகிறது. அங்கே இலக்கிய ஆர்வலாம் வந்தது எழுதி பார்த்தாங்க பேசுவார்கள். அப்படி 2020 இன்னும் சிலதெல்லாம் 68 24 வயசுலேயே கதைகளும் இருக்கு கைப்பிடுகிறது. அந்த கதைகள் எல்லாம் இன்றைக்கு உயிர் பொழுது இருப்பது எனக்கே ஆச்சரியம் வரும். சிலதெல்லாம் அந்த வகை படிப்புகள் அது வந்து 50 ஆண்டு இருப்பது பாசல பேசுவாங்க. ஒரு 50 ஆண்டு இருந்து
நமக்கு சீதாவது டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தது சொன்னாங்க. டாக்குமெண்ட்ரி அது எனக்கு என்ன நம்பிக்கை சீக்கிரம் குழந்தைகளாக பிறந்து வந்து இளைஞர்களாக வந்தாக்கா அதே தான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கும். அதில் சரக்கு அது உள்ளது, அந்த சரக்கு வத்தி போவார், தேய்ந்து போவார், பறிந்து போவார், ஊழ விட்டு போவார். அது அந்த வீரத்தோடு கொடுக்கும். அந்த வீரியத்தை படைப்பாளர்கள் அந்த வீரியத்தை அந்த படைப்பாளர்கள் ஊட்ட வேண்டும், ஊக்க வேண்டும். அதன் மூலம் தான் அந்த வெற்றி படைப்பதை தர வேண்டும். கருத்துக்களாக செய்திகளாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் ரொம்ப சாந்தப்படுத்திய இந்த உதவிக்காக உங்களை சங்கப்படுத்தினா நானும் என்ன நோக்காசனா செஞ்சு உத்தரவா எது காலையில் மூன்று போகிறது அந்த மாதிரி ஆயிட்டு இருந்தது. இனிய மாலைப்பொழுது, அதாவது இலக்கியம் என்பது இந்த மிரர் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு இனிய மாலைப்பொழுது. அது மட்டுமல்ல, நாம் கடந்த பள்ளி காலங்களிலே கல்லூரி காலங்களிலே படித்த இலக்கியத்தை இன்று மேடையில் ஆளுமையோடு பேசியது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக வெளிநாடு செல்பவர்கள் எதிர்க்கிறார்கள் பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்ள, கல்வியை வளப்படுத்திக் கொள்ள, தொழில் வளப்படுத்திக் கொள்ள. ஆனால் அங்கு சென்ற பிறகு தன் இனத்தின் மீதும் மொழியின் மீதும் பாசம் இருக்கிறதுனாலே இந்த அமைப்பு விளக்கு இந்த அமைப்பு அமைக்கப்பட்டு நீங்கள் பாராட்டு அங்கிருந்தும் பாராட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமான கருத்து. குறிப்பாக நம்முடைய காவல்துறை அதிகாரி முன்னாள் அதிகாரி தலைவர் என சொல்லும் போது அவங்க இருந்த பதவி மிகப்பெரிய பதவி, ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு ஒரு தேடி இலக்கியத்தை அண்ணன் குணசேரி குணசேரி அண்ணன் சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, எங்கெல்லாம் கூட்டு போங்க அமெரிக்காங்கன்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு இன்று நேற்று இல்லை, 25 ஆண்டுகளாக பல நபர்களை நாங்கள் அழைத்து சென்றிருக்கிறோம், குறிப்பாக தமிழ்ச்சங்கத்திலே தமிழ்ச்சங்க பேரவையிலே. அதுவும் குறிப்பாக பற இசையை, தமிழின் ஆதி இசையை முதல் முதலாக மேடையேற்றது எங்கள் அமைப்பு. அது அதனை தொடர்ந்து உலக நாடுகளிலே பல நாடுகள் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கார்கள். அதே போலவே எங்கெல்லாம் இலக்கியத்தில் சிறந்து விடுகின்ற ஒரு எழுத்தாளன் அன்சங் ஹீரோன்னு சொல்கின்ற எழுத்தாளனை, கிராமத்தோழனுடைய எழுத்தாளனை அமெரிக்க மேடைக்கு வரவழைத்து அமெரிக்காவை கௌரவப்படுத்தி எங்கள் அமைப்பு அதைத்தான் இந்த விளக்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பணியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த விளக்குக்கான ஒரு இணையதளம் ஒன்று வந்திருக்கிறது, விளக்கு.org. நீங்கள் அனைவரும் சென்று பாருங்கள் விளக்கு.org. அதில் வந்து ஆங்கிலமும் இருக்கின்றன, தமிழும் இருக்கின்றன. நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அங்கும் சொல்லலாம் என்பதை குறிப்பாக சொல்ல வேண்டும். இந்த நேரங்கிறது உங்கள்டம் பவர் பாயிண்ட் காமிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த விளக்கு.org இதில் போய் பாருங்கள். இதுவரை விளக்கு செய்த காரியங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பார்வையாக நிச்சயமாக இருக்கும். அதனால் மீண்டும் ஒரு தளத்தில், மீண்டும் ஒரு காலத்தில் மீண்டும் கூடுவோம், இலக்கியம் பேசுவோம், மகிழ்ச்சி அடைவோம். நன்றி.